அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேருங்கோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஆமாம் சார், அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில் தான். இதில் நீங்கள் புதுசாக சொல்ல போகிறீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அதை காட்டிலும் இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கு சில வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும். இப்போது ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிச்சானா, அதை காட்டில் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை செய்யணும். ஒரு மனுஷன் 500 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிச்சானா, அதை காட்டிலும் டபுள் மடங்கு ஆகிறதுக்கு நம்மளை எப்படி அப்டேட் பண்ணிக்கிறது, இதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். அதாவது வாழ்க்கை சிரமமாக இருந்தால் அதை இன்னும் வளப்படுத்தி கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும். இறைவன் கொடுத்தா நம்ம எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது வேறு விஷயம். இருந்தாலுமே நமக்கு என்ன ப்ரோக்ராமிங் படி வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு தகுந்தவரை தான் எல்லாமே நடக்கும். இருந்தாலும் அதை காட்டிலும் பெட்டராக மாற்றிக்கொள்கிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்கும். இப்போ சில பேர் யோகங்கள், 27 யோகங்கள் இருக்குது, நட்சத்திரங்கள் தான் 27, யோகங்களும் 27 இருக்குது. அதில் சுப யோகங்கள்னு இருக்குது, அசுப யோகங்கள் இருக்குது. பொதுவாகவே சுப யோகங்களில் பிறந்தவருடைய வாழ்க்கை எப்பொழுதுமே நன்றாகத்தான் இருக்கும். அந்த சுப யோகங்களில் பிறந்து எந்த தசாபதி நடந்தாலும் சரி, நன்மையை கொடுக்கக்கூடிய யோகங்களும் சில யோகங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு பிறந்த திதியை வைத்து நம்ம சொல்லலாம். இப்போ அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தால் அவர்களுக்கு திதி சூன்யம் இல்லை. பொதுவாகவே ஒரு ராசியில் பிறந்தால் அந்த ராசிக்கு ஒரு திதியில் பிறந்தால் ஒரு திதிக்கு 2 ராசிகள் சூன்யமாகும். அதில் அமாவாசை திதிக்கும் பௌர்ணமி திதிக்கும் சூன்ய வீடுகள் கிடையாது. அப்போது அவங்களுக்கு பேசிக்கலாகவே அது ஒரு நல்ல அமைப்பாக போய்விடுகிறது. ஏன்னா சூன்ய வீட்டிலேருந்து கிரகங்கள் அதிகமாக இருந்து அந்த கிரகத்துடைய தசாபுத்திகள் நடக்கும் பொழுது ஜாதகருக்கு நன்மையான பலன்கள் நடக்காது. சூன்ய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய காரகத்து உதவியிலேருந்து எந்த விதமான நல்ல செயலையும் தராது. இப்போ ஒருவருக்கு திதி சூன்ய வீடு ரெண்டாகி அதிகமான கிரகங்கள் அந்த ரெண்டு வீட்டிலே எரிஞ்சு வச்சுங்களேன், எந்த கிரகத்தில் தசாபுத்தி நடந்தாலும் பாதிப்பை தான் கொடுக்கும். அப்போ எப்படி அவர் வாழ்க்கையில் முன்னேறுவது? இதற்குத்தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அப்படிங்கிற டாப்பிக்கில் சில விஷயங்களை சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை காப்பாற்றக்கூடிய கிரகம், காப்பாற்றக்கூடிய விஷயம் கர்ணநாதன், திதி அதிபதி, இப்போது நட்சத்திர அதிபதி. இப்போது நீங்கள் ஒரு நாளில் பிறந்திருப்பீங்க, அந்த நாளுக்கு உண்டான அதிபதி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அவர் வந்து 6-8-12 மறைஞ்சிருந்தாருன்னா வாழ்க்கை பாதகமாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு திதி சூன்ய ராசியில் எந்த கிரகங்களும் இல்லாமல் இருந்தாலும் அது வந்து நல்ல நிலைமையை தரும். அதே மாதிரி கர்ணநாதன் ஆட்சியாக உச்சமாகவோ இருந்து விட்டால் அவரும் நல்ல நிலைமையை தருவார். அப்போ ஆக நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த யோகம், எந்த திதியில் பிறந்தாலும் சரி, அந்த திதி, அந்த யோகம், அந்த ராசி, அந்த கர்ணத்துக்கு உண்டான அதிதேவதையை வழிபட்டு வந்தால் நிச்சயமாக எந்த அடிப்படையில் நீங்கள் ரொம்ப கீழவள் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய உச்சத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த திதி அதிதேவதைகள், யோக அதிதேவதைகள், கர்ண அதிதேவதைகள் உங்களுக்கு வழங்குவார்கள். நட்சத்திர அதிதேவதையும் வணங்கினால் நம் வாழ்வில் சிறப்பாக இருக்கலாம். ஆக நம்ம வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துவது நம்ம கையில் தான் இருக்குது. அதற்குண்டான விஷயங்களை கடைபிடித்தால் நிச்சயம் வெற்றி உறுதி. நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.